என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பை நான் எவ்விதம் காணக்கூடும்? 1 யோவான் 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் மெய்யாலுமே பாவத்தினுடைய கொடுமை, ஆவிக்குரிய மரணம் என்பது ஆட்சி செய்து நம்மை அழித்து கொண்டிருந்த இந்த நிலையில் நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் தாமே தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார் என்பதை பார்க்கிறோம். மெய்யாலுமே நாம் ஜீவனுள்ளவர்களாய் தேவனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் ருசிக்கிறவர்களாய் அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படும்படியான ஒரு அருமையான வாழ்க்கைக்குள்ளாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இவ்விதமான ஒரு பாவத்தினுடைய ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேதனையையும் சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் துயரத்தையும் துக்கத்தையும் கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் மெய்யான பிழைத்திருக்கத்தக்கதாக ஜீவனுள்ளவர்களாய் வாழும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பியதன் மூலமாக தம்முடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். என்ன ஒரு மேலான அன்பு! தம்முடைய குமாரன் மூலமாக இரட்சிப்பும் கிருபையும் இந்த உலகத்தில் நித்திய நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொண்ட ஒரு அருமையான வாழ்க்கையை பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மறித்திருந்த என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் எவ்வளவாக இந்த அன்பை விலை மதிக்கவும் இந்த அன்பை கனப்படுத்தவும் இந்த அன்பை உணர்ந்து அதன் அடிப்படையில் வாழுகிற அருமையான வாழ்க்கையை நாம் கொண்டிருக்கவும் தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த உலகத்தில் மிகப்பெரிய அன்பு என்பது இதுவே, நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் இந்த அன்பை சார்ந்து வாழுகிறோம். என்னை அழைத்த தேவன் இந்த அன்பின் மூலமாக என்னை விடுவித்து வழிநடத்தி வருகிறார், காத்து வருகிறார், பலப்படுத்துகிறார் என்பது உடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் சாட்சியாய் அமைந்திருக்கிறது. என்ன ஒரு மகிமையான அன்பு! என்ன ஒரு மகிமையான ஜீவன்! கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.